பண்றாங்க. பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, பாம்பு கண்ணு, பூனை கண்ணு, எல்லா கண்ணும் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அன்பார்ந்த தாய் உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆக்சுவலி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு பேங்க நாங்க ஏழை எடுத்திருக்கோம். ஆமா, சுவிட்சர்லாந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒரு தடவை நான் இந்தியா வந்திருந்த போது உங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் பென்ஷன் வாங்குறதுக்காக கால் கடுக்க லைன்ல நின்னதை பார்த்து என் கண்ணு வேர்த்துருச்சு. அன்னைக்கு நான் அப்செட் ஆனேன். அந்த நாள்ல இருந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு பல நல்ல திட்ட காரியங்களை செஞ்சுட்டு வரோம். நம்ம சங்கத்து பேர் என்னங்கய்யா? நம்ம சங்கத்து பேர் தெரியாதா? நம்ம சங்கத்து பேர் சொல்லலையா? அப்போ சங்கம். நம்ம சங்கத்தோட பெயர் ஆப்போ சங்கம். சொல்லுங்க ஆப்போ சங்கம். ஆப்போ சங்கம். ஆப்போ சங்கம் சொல்லுங்க. ஆப்போ சங்கம் சொல்லுங்க. ஆப்போ சங்கம். எங்களோட ஆப்போ சங்கத்தின் மூலமா சுஸ்பேங்ல இருக்கிற ஃபண்ட வாங்கி சுத்தி இருக்கிற 48 கண்ட்ரீஸ்ல உள்ள பார்ட்டிகளுக்கெல்லாம் அவங்க மாசமா இருக்கும்போது பென்ஷன் தரோம். மாசம்டா? மாசம் மாசம் பென்ஷன் தரோம் சொல்ல வந்தேன். இங்க நிக்கிற மாதிரி நீங்க பென்ஷன் வாங்குறதுக்கு கால் கடுக்க நிக்க தேவையில்லை. உங்க ஒவ்வொருத்தரோட பேர்லயும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட ஓபன் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு அது தனித்தனியா கொடுத்துருவோம். பணத்தையும் போட்டுருவோம். உங்களுக்கு தேவை இருக்கும் போது நீங்க சொருவி சொருவி பணத்தை எடுத்துக்க. கூட்டமா நிக்காம வரிசையா வந்து நில்லுங்க. வந்த வேலை வேற. அப்புறம் இன்னும் 2 வாரத்துல உங்களுடைய பென்ஷன் எல்லாம் உங்க வீடு தேடி வரும். அதனால இந்த பொறுப்புகள் எல்லாம் உங்க சார்பில் இவங்க இருந்து பாத்துப்பாங்க. அப்ப நாங்க விடைபெறட்டுமா? இத மறந்துட்டு போறீங்களே. இதே நான் வாங்கி கொடுக்காம வந்த. நீ தான் கொடுத்த. நான் கொடுத்தனா? நீ வாங்க வேணாமா? போ போய் உட்கார் போ. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். காத்துக்கிட்டே இருக்கணும், அதானே எனக்கு வேணும். அப்புறம் இந்த கூட்டத்திலேயே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உனக்கு டபுள் பென்ஷன். பை பை பை. பண்ணி எடுத்து போடா. ஆமா, நான் சங்கத்து பேர் உன்ட்ட கேட்கும் போது எதுக்கு ஆப்போசன் சொன்னேன்? அதுவா அட்டை போடுற சங்கத்துக்கு தாண்டா ஆப்போசன் சொன்னேன். சீக்கிரம் தப்பா போடுறான் மாப்பிள்ள. மாப்பிள்ள போன காரியம் என்னையாச்சு?
கிளவி சும்மா காசு கிடைக்குதுன்னா என்ன வேணாலும் செய்வானு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. அதனாலதான் நான் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். எப்படி கரெக்டா சொன்னமா, நாம எப்படி 5,000-10,000 ஆசைப்படுற மாதிரி அந்த கிளவி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கிளவிட்டையும் வசூல் பண்ணி நமக்கு லட்ச லட்சமா கொடுத்துருச்சு. அந்த கிளவிக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆமா மாப்பிள்ள, இல்லைன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆமா மாப்பிள்ள, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன செய்யறது? நமக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அடுத்தவா மாறுறோம். கரெக்டா சொன்ன மாப்ள, எங்க அப்பா அம்மா கூட செங்கல் சூளையில தான் வேலை செய்யறாங்க. நாம ஒரு செங்கல் சூளை வச்சு முதலாளி ஆகலாம் மாப்ள. டீ முத்துன கத்திரிக்கா குத்துன மூக்கு முந்திரி காட்டுல போய் விழும். ஏண்டா நான் ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், செங்கல் சூளை அது இதுன்ட்டு நாட்டை விட்டு ஓடி போறதுக்கா? நாட்டை விட்டு ஓடினாலும் அவனை விட சந்தோஷமா ஜாலியா வாழ்வேண்டா வேற நாட்டுல. டேய் சுமாரா மாப்ள, சொல்ற என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மாப்ள. நீ ஐடியாவை சொல்லு, சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். மாப்ள சரக்கு விலை இப்ப கம்மியா தான் இருக்கு. சரி, பிளாக்ல வாங்கி வித்தோம்னு வச்சுக்க. ஓகே, நல்ல காசு வரும் மாப்ள. தாத்தன் கோமணத்தை வித்து கொண்டு வந்த காசு நினைச்சியா? நாமளே சதுரங்க வேட்டை ஆடி இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த லட்சத்துல பிளாக்ல சரக்கு வாங்கி விற்கணும்ன்ற போலீஸ்ல மட்டும் மாட்டணும்னு வச்சுக்க. அப்புறம் காலம் ஃபுல்லா கஞ்சி தான் குடிக்கணும். அப்ப கஞ்சி கடை, இப்போ டிபன் கடை சாப்பாடு கடை இருக்கு, கஞ்சி கடை இல்லையே? கஞ்சி கடை உங்களை மாதிரி கூமுட்டைங்கலாம் ஐடியா கேட்டா எனக்கு கிறுக்கு பிடிச்சிருந்தான். சபாவை வர சொல்லியிருக்கேன், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான். அவன்கிட்ட நான் பிஸ்னஸ் ஐடியா கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் ஆத்துறேன், ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமான் பாய்ஸ், எக்காரத்துக்குண்டும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்ற ரகசியம் நம்ம மூணு பேரை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. சரிமா, முக்கியமாக சபாவுக்கு தெரியவே கூடாது. ஓகே மாப்ள. நீ வேற எங்க பாட்டி ஊர்ல சொத்து வச்சிருக்குல்ல, அதை வித்து மொத்தமா அப்படியே எடுத்துட்டு வந்தேன்டா. மூளை உன்னது, முதல் என்னதுப்பா, என்ன பிசினஸ் பண்ணலாம் நீயே சொல்லு. நம்ம அப்பா ஸ்டுடியோ வைக்க நம்மளை நம்பி கண்டிப்பா காசு தர மாட்டான். இந்த காசை வச்சு நம்ம ஆசையை நிறைவேற்ற வேண்டியதான். டேய் இப்போ சிட்டில தாண்டா பெரிய பெரிய மாடலிங் ஸ்டுடியோ இருக்கு. சரி, ஆனா நம்ம ஊர்ல எதுவுமே இல்லை. இங்க ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணோம்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற? மாடலிங் ஸ்டுடியோ சிட்டில. சரி சபா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சின்னதா ஒரு ஸ்டுடியோ வச்சு சிகரத்தை தொடறோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் போட்டுட்டு வருவோம். சரி, இந்தா போய் முடி வெட்டிட்டு வந்துரு. டேய் முடி வெட்டுறதுக்கா கேட்டேன், கட்டிங் போடலான்னு சொன்ன. ஆட கரும பிடிச்சவனே, காசை பாக்குறதுக்கு முன்னாடி தான் கட்டிங்க்கு ஆசைப்பட்டேன். இப்ப நம்ம யாரா? யாரு? தொழில் அதிப்பு. இனிமே நம்ம சரக்கு அடிக்கிற இடமே வேற. அப்போ மாப்ள, நாலு காசு சம்பாதிக்கணும் தான் இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டோம். இவ்வளவு காஸ்ட்லியா ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சு கஸ்டமர் வராம கஷ்டமா இருக்குடா. இதுக்குதான்டா நான் அப்பவே சொன்னேன், செங்கல் சூளை வச்சு அது புழைக்கலாம்னு சொன்ன. கேட்டாதானே இவன் ஒருத்தன் சூளை வைக்கிறேன் சேலை வைக்கிறேன்னு, அதெல்லாம் ஆளுகளை வச்சு மேய்க்கிறவளடா. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், டாஸ்மார்க்க 12 மணிக்கு தான் திறக்கிறான், அதுலயும் பாதி கடையை மூடி போட்டானுங்க. குடிமக்கள் அவமே சரக்கு வேணும்னு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பிளாக்ல சரக்கு வாங்கி வித்தோம்னு வச்சுக்க, லட்ச லட்சமா துட்ட பார்த்த மாதிரி இருக்கும். நாம எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே ஜெயிலுக்கும் போன மாதிரி இருக்கும். மூஞ்சிய பாரு, சாட்டா சம்பாதிக்கிறது எங்களுக்கும் தெரியும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரியா சொல்லு மாப்ள, சாட்டா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இந்த குணா என்ன வேணாலும் செய்வான் மாப்ள, என்ன வேணாலும் செய்வான். எங்களுக்கு எல்லாம் நீ என்ன வேணும்? மாமா அந்த தொழில் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம். பொசுக்கு இப்படி பேசிட்ட, சாட்டா சம்பாதிக்கிற முகரே பாரு.
டேய் அமைதியா இருங்கடா, இப்பதானடா ஸ்டுடியோ ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டுடியோ ஓபன் பண்ண விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சாதானடா கஸ்டமர்ஸ் வருவாங்க. வேணும்னா திரிசா நயன்தாராவை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்தலாமா? சூப்பர் ஐடியா மாப்பிள. நான் திரிசா நயன்தாரை நேர்ல பார்த்ததே இல்ல மாப்பிள. முந்திரி மூக்கா அடிச்சு வச்சுக்க, மூக்கு பரமண்டைக்கு போயிரும். நானே டீ குடிக்க வக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு திரிசா நயன்தாராவை பாக்கணுமாக்கா? டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரி, மும்பைல இருந்து மாடல்ஸ் வர வச்சு நம்ம ஸ்டுடியோவில் ஸ்டில் ஷூட் எடுத்து அதை லோக்கல் சேனலில் விளம்பரப்படுத்தினாலே போதும்டா, கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர போகிறாங்க. ஆமாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுக்கு அவங்கள வர வைக்கிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அசிஸ்டண்ட்டு, அப்பா அம்மா, அப்படி லொட்டு லொஸ்க்குன்னு பார்த்தனா ஒரு 2 லேக்ஸ் செலவாகண்டா. 2 லேக்ஸா? ஆமாம். ஏன்டா 2 ரூபா டீ குடிக்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு 2 லட்சம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 2 லேக்ஸ் தானடா. ஆ, அதெல்லாம் முடியாது. ஆள் எப்படி வேணும்னு மட்டும் சொல்லு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரினா ஓகேடா. சரிடா, நாங்கள் போய் ஆளை பிடிச்சிட்டு வரோம். அது வரைக்கும் நீ ஸ்டில் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணேன்னா மாடா போடா. எத்தனை நாளைக்கு தான் அடுத்த எடுத்து ஸ்டில்லே பார்க்கறது? வாடா மாப்பிள்ள. நானு வந்து தொலை. சரி மாப்பிள்ள. ஏய் டீ சாப்பிட்டு போகலாம் வா. சேச்சி எல்லாருக்கும் டீ போடுங்க பாப்போம். சேச்சி 3 சாயா. எனக்கு டீ வேண்டாம், பால். ஆமா, இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. சரி சரி. என்னடா கால்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒருத்தி சிக்க மாட்டா. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவங்க எதை பாக்குறாங்க? சேச்சி எனக்கு ஒரு டீ தரும். சேச்சி டீ எனக்கு, பால் இந்த குழந்தை கொடுங்க. எனக்கு பால். சேச்சி டீ உங்களை மாதிரி டக்கரா இருக்கு. என்னடா இதையா? பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதுடா. கல்யாணம் ஆனா என்னடா தானே இருக்கா? கேட்டலான்றியா? சேச்சி பரையோ, கடையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எங்கே ஞாயிற காணும்? ஐயோ, என் வீட்டுக்காரு கேரளா இல்ல, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்காரரா? எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் ஆச்சு? என் வீட்டுக்காரர் கேரளாவுக்கு காரோட்ட வந்த, காரோட்ட வந்தவர் பின் என்னையும் சேர்த்து ஓட்டிட்டு வந்த. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க? ஏய் என்னடா மேல பாக்குற, கீழே போறா. ஏய் இங்க போறா. ஏய் நீதான் இவ்வளவு சவுண்ட் விட்டதா? யாரும் அது எச்ச கிளாஸ் கல்லூரணா? இவர் தான் என் வீட்டுக்காரர். இது நீ சொன்ன அந்த தமிழ்நாட்டுக்காரரா இவரு? அதே. டேய் ஜான் சைஸ்ல இருந்து எப்பறா இவ்வளவு பெரிய சைஸ் ஓட்டிட்டு வந்த? டேய் இவ்வளவு ஓட்டிட்டு வரதுக்கு சைஸ் முக்கியம் இல்லடா, சாமர்த்தியம் தான் முக்கியம். எனக்கு ஏதோ வேற கேட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னொரு வாட்டி சொல்லு. டேய் சாமர்த்தியம், சாமர்த்தியம் தான் முக்கியம். டேய் டீய குடிச்சம்மா, ஏறத கால் பண்ணி போகடா, போகடா வெளிய. டேய் காசு வேணாமா? வாங்க போலாம், டீ குடிச்சா கிளம்பிடுவோம். மாலையில வச்சுக்கலாம் மல்லி, அருமையா வச்சுக்க அருகம்புல்லு. வாங்க சாமி, வாங்க சாமி. எந்த பூ வேணும்? சாவகாசமா வச்சுக்கலாம் சாமந்தி, மாலையில வச்சுக்க பொண்ணு காச பத்திரமா எடுத்து வச்சுக்க. ஒரு 4 ஸ்டெப் நடையேன்.
வைக்கிற நாலு ஸ்டெப் நடக்க வச்சுட்டு என் கடையை நீ ஆட்டையை போடன்னு பாக்குறீங்க? இது அப்படியே லலிதா ஜுவல்ஸ், இதுல இருக்கிற ஆட்டையை போட்டு நாங்க நாலு காசு சம்பாதிக்க போறோம். ஒரு நாலு ஸ்டெப் நடமா, அப்புறமா விலாவரியா சொல்றேன். என்ன சைடு வந்து நேரத்தான் நடமா, கடை இங்கேயே தான் இருக்கும். கொஞ்சம் பட்டி பார்க்கணும். இல்லமா, அவன் காரு அங்க ரிப்பேரா இருக்குது, அத பட்டி பார்க்கணும்னு சொன்னான். வேற ஒண்ணு இல்ல. சொல்லு, அது ஒரு சமாச்சாரத்துக்கு தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். டேய், நான் சொல்றதுக்கெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்றா, உங்களுக்கு ஓகே தானடா? எனக்கு டபுள் எனக்கு ஓகே தான். சரி வா போறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கடைக்கே வந்து என்ன நிக்க சொல்லுவ, நடக்க சொல்லுவ, யூட்டன் அடிக்க சொல்லுவ, கைய புடிச்சு இப்ப ஓகே நான் கேக்குறேன். எதுக்கு நான் ஓகே சொன்ன? தட்டி பாக்கணும் சொன்ன நீ தானே? வாடா இப்ப நாங்க ஒரு மாடல் ஸ்டுடியோ வச்சிருக்கோம் ஐயா. அந்த ஸ்டுடியோல உன்ன மாதிரி சுமாரான பிள்ளைங்களை போய், இல்ல அழகான பிள்ளைங்க கூட்டிட்டு போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அங்கிருந்து நிறைய பணம் தருவாங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். நேசமா தான், உண்மையா தான் கையிடுமா? மூணுமே ஒண்ணுதான் கையிடுன்னு சொன்னமா? என் கடையில இருக்க பூவுக்கே ஏதாவது ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கும் சேர்த்து காசு கொடுக்கறேன். மாடல் இது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு. இதுவாடா மாடலு? டேய், மாடல்னு நினைச்சுக்க. எப்படிடா ஒத்துக்கிட்டா? எப்படியோ கஷ்டப்பட்டு கை கால வந்து கரெக்ட் பண்ணி கூட்டி வந்தா மச்சான். என்னது, நீ என்ன கரெக்ட் பண்ணியா? மாவன கரெக்ட் பண்ற மூஞ்ச பாரு. ஒண்ணு விட்டா ஏமா, இப்படி ஓங்கறத முத நிறுத்துமா. நீ என் கூட போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டல, அதான் இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆஹா, அப்படினா இவன் என்ன கரெக்ட் பண்ணிட்டான்? சுத்தம். டேய் சபா குட்டி, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தைய விட்டுறதா? டேய் என்னடா இது மச்சா, கிடைக்காத பிரியாணிக்கு கிடைச்ச பழைய சோறு எவ்வளவோ மேல்றா. இந்த மலரை நம்ம கசங்காம பாத்துக்கணும், இல்லாட்டி நம்மள கசக்கிடுவா. ப்ளீஸ் மவன, உண்மையாவே உன்னை கசக்கிடுவேன். ஐயோ சரி, நீ ரூமுக்கு போ. மேக்கப் போற ரூமுமா? தபர், இந்த மேக்கப் பண்ற வேலை என்னட வேணாம், அப்புறம் நான் உன்னை பேக்கப் பண்ணிடுவேன். மேக்கப் போடுறதுனா உன்னை அழகே காட்டுறதுக்கு. இந்த போட்டோவை பாரு, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ட்ரெஸ் போட்டு உன்னையவே உனக்கு அடையாளம் தெரியாம மாத்திரலாம். ஆமா, மேக்கப் போட போலாமா? டேய் நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வாமா வாமா, வந்துரு வந்துரு வந்துரு. டேய் மாப்ள, அவளாடா இவ. வெறும் பூவா இருந்தவள இப்படி குஷ்பூவா மாத்திட்டே மாப்பிள, ஆனாலும் உனக்கு உடம்பெல்லாம் என்னடா காட்டி கொடுத்த? அவளை நீ காட்டி தானே கொடுத்த, ஆனா என் மாமா எனக்கு நீ தானே ஓகே பண்ண. அதத்தான் சொன்னேன், நீ தானே ஓகே பண்ண. ஆமா மாப்பிள, ஓகேவா இல்லையா? எதுக்கு ஓகே? மேக்கப் மயூரியான்னு மாத்திடலாம்.
மயூரியா? ஆ மயூரியா. நைஸ் நேம் டா, சூப்பர். அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்டா. மாடலுக்கு ஏத்த டேய். இத பார் மாலரே, இப்ப இருந்து உன் பேர் மயூரியா. எங்க மயூரியான்னு சொல்லு. பேசக்கூடாது. இப்போ கண்ணுக்கு போற மை சொல்லியாச்சா? அடுத்து எப்படி விவசாயத்துல யூரியா தெரியுமா? யூரியா என்னையா இப்படி கேட்டேன்? எங்க அப்பாவோட சின்ன வீடு இருக்குல்ல, அதுகிட்ட இருந்து எங்க அம்மா 5 ஏக்கர் நிலத்தை அடிச்சு பொடிக்கிட்டாங்க. அதுக்குள்ள யாரு யூரியா போடுவான்னு நினைக்கிற? நான் தான். எங்க அம்மா சரியான கஞ்சம் யூரியாவே வாங்கி வைக்காது. பக்கத்து வீடு எகிரி குதிச்சு அங்கிருந்து யூரியாவை களவாண்ட வந்து களவாண்ட யூரியாவை நான் தான் போடுவேன். ஏதோ 10 பேருக்கு சோறு போடுற மாதிரி சொல்ற. ஆமா, களவாண்ட யூரியாவே தான். கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா சேர்த்து சொல்லுங்க. கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா. பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீ பேசல, நீ பேசணும், நீ பேசணும்டா செல்லம். இப்போ கண்ணுக்கு போற மயில இருந்து மை எடுத்துட்டோமா? களவாண்ட யூரியால இருந்து யூரியா எடுத்துட்டோம். மையும் யூரியாவும் சேர்த்து சொல்லு. மை யூரியா, மை யூரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப அதே கொஞ்சம் வேகமா சொல்றியா? மை யூரியா, மை பூக்காரி மனசு அளந்து வச்சிருக்கா. சரி, ஓகே, இப்போ ஷார்ட் எடுக்க போலாமா? ரெடியா? ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான? ஒரு நிமிஷம். மாடல் நான் பாம்பேல மாடலிங் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்டுடியோ ஏறி ஏறி இறங்கி இருக்கு. ஆனா யாருமே என்ன அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி கேள்விப்பட்ட உடனே நான் அவங்களை போய் மீட் பண்ணேன். அவங்க தான் என்னோட மாடல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ஒரு பெரிய மாடலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ உட்கார கூட டைம் இல்லாம அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி தான். நீங்களும் நான் கண்ட கனவுலாம் இன்னைக்குதான் நிஜமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ. டேய், யாருமே வரல, இவ்வளவு காசு செலவு பண்ணா அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டோம். வெயிட் பண்ணுமா? வாங்க மேடம், வாங்க. டேய், நீ போய் கேமரா ரெடி பண்ணு, நீ போய் காபி வாங்கி வா. டேய் சொல்லுங்க மேடம். இருங்கடா, கஸ்டமர் இல்ல வந்தோனே டீ வாங்க தானா? என் ஃப்ரெண்ட் நம்ம கம்பெனிக்கு ரிசப்ஷனுக்கு ஆள் ஒன்று சொல்லியிருந்தல, அதை கூப்பிட்டு வந்திருக்கேன் மாப்பிள. சூப்பர். எங்க பிடிச்ச மாப்பிள? சரவணவனுக்கு அடிக்கடி சாப்பிட போவேன். சரி, அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வீஸா? என்ன சர்வீஸ்? அதே மாப்பிள்ள,
டேபிள் துடைக்க பிளேட் கழுவ அப்படியே பழக்கமாயிருச்சு. மீசையை பார்த்து மயங்கு விழுந்துட்டா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே மாப்பிள்ள. பிடிச்சாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் பிடிச்சிருக்கேன். ஆமாம், சம்பளம் மட்டும்லாம் பேசிட்டியா? அதெல்லாம் நீங்களே பேசிங்க. சரி, எவ்வளோம்மா சம்பளம் எதிர்பார்க்குற? 5000 மந்த்லி மெயின்டெனன்ஸே அவ்வளோதான். ஓகே சபா. ஓகேடா, அது ஃபஸ்ட்டு 3000 தரோம். நீ எப்படி வேலை பார்க்குறன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், சரியா? ஓகே. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குப்பா, எடுத்தோன்னே ஓகேன்னு சொல்லிருச்சு. இதை பாருமா, நம்ம கம்பெனியில் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாற்றி மாற்றி ஒர்க் இருக்கும். கஸ்டமர்ஸ் எப்படி வராங்களோ அவங்களுக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ரூல்ஸு, காஸ்ட்யூம்ஸ் என்ன நாங்கள் கொடுக்குறோமோ அதை தான் நீ போடணும். ஓகே, அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்குப்பா. ஆமாம் மாப்பிள்ள, இவ பேர் சங்கி. இவ்வளோ மாதிரி என்ன ரெண்டு மங்கியா இருக்காள், நாலு நாலு மறுநாள் அவளை தூக்கிட்டு வந்துடுமா? அதே மாதிரி ஒரு பிள்ளை. சரி மாப்பிள்ள, இப்போ போய் காஸ்ட்யூம் மாற்றி மனசு மாதிரி மாற்றிடுறேன். ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உடனே வெளியே வந்துடும், அங்கேயே நிற்கக்கூடாது. பார்க்க மாட்டேன் மாப்பிள்ள.